அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வீட்டில் மீண்டும் சோதனை நடைபெற்று வருகிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்தி. கார்த்தி, இப்ப ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே முன்னாள் அமைச்சர்கள் சிலருடைய வீடுகளில் சோதனை என்பது நடைபெற்றது. இப்ப மீண்டும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வீட்டில் மறுபடியும் ஒரு முறையாக இந்த மாதிரியான சோதனை நடைபெற்று வருகிறது லஞ்ச ஒழிப்பு போலீசார் தரப்பில். இது பற்றிய அடிப்படை காரணம் என்னவாக இருக்கின்றன? விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. வணக்கம். கோவை மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் அதிமுக கட்சியை சேர்ந்த நபர்கள் என 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தற்போது கோவை மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோதனையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு இல்லத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் கொண்ட குழு வந்து அதிகாரிகள் டிஎஸ்பி தலைமையிலான அதிகாரிகள் வந்து தற்போது இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. சற்று முன் தான் வந்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வீட்டுக்கு வந்து அந்த அதிகாரிகள் வந்து சோதனையில் ஈடுபட்டு வரும்போது கதவை திறக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. அப்போது வந்து பாத்தீங்கன்னா அங்கு வந்து பொதுமக்களும் அதிமுக கட்சியினரும் வந்து கூடியதினால் வந்து ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் வந்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வந்து அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி பொதுமக்களை வெளியே அனுப்பி வைத்தார். அப்போது அதிகாரிகள் வந்து பொதுமக்களிடம் வாக்குவாதம் ஏற்பட்டார்கள். நாங்கள் உள்ளே வரும்போது பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து வீட்டை விட்டு வெளியே ஓடினார்கள். அவர்கள் யார், என்ன பொருள் எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்தனால அங்க வந்து ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களிடம் பேசி அதை கூட எடுத்து குறித்து அதுக்கப்புறம் தற்போது வந்து சோதனையானது தொடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ராஜன் என்பவர் வீட்லையும் வந்து இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. தற்போது அதிகாரிகள் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்றிருக்காங்க. அவருடைய பிஏ உதவியாளர் மற்றும் அவருடைய நெருங்கிய கட்சி நண்பர்கள் என அனைவரும் இல்லங்களையும் வந்து தற்போது வந்து சோதனை தொடங்கியிருக்காங்க. கடந்த முறையே பாத்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் வந்து ஆவணங்கள் எடுத்ததாக வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தெரிவித்திருந்தாங்க. ஆனா வந்து அதற்கான முகாந்திரம் இல்லை என்பது வந்து அதிமுக தரப்பிலும் சரி முன்னாள் அமைச்சர் தரப்பிலும் சொல்லியிருந்தாங்க. இந்த சூழல்ல மீண்டும் வந்து அவருடைய இல்லங்கள் மற்றும் அதிமுகவை சேர்ந்த நபர்களிடம் வந்து இந்த சோதனை வந்து நடைபெற்று வருகிறது. சோதனையின் முடிவில் தான் நமக்கு வந்து அவர்கள் வீட்டிலிருந்து ரொக்கமாவோ இல்ல ஆவணங்கள் ஏதாவது எடுக்கப்பட்டதா என்பது முழுமையாக தெரிய வரும். தற்போது வந்து மீண்டும் வந்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வீட்டுல வந்து இந்த சோதனை நடத்தப்படுவது வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்று பாத்தீங்கன்னா இந்த ஏற்கனவே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அந்த முறைகேடு வந்து நடந்திருப்பதாக சொல்லியிருந்தாங்க. இந்த கட்டடங்கள் பில்டிங்கள் கட்டக்கூடிய இந்த பகுதியில அது குறித்த வந்து புகார்கள் மீண்டும் ஏதாவது பெறப்பட்டிருந்தால் அதன் அடிப்படையில் வந்து இந்த சோதனையானது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா கடந்த முறை நடைபெற்ற சோதனையில் ஏதாவது வந்து ஆவணங்களின் அடிப்படையில் வந்து இந்த சோதனை நடைபெறுகிறதா என்பதும் வந்து சந்தேகத்துக்கான கேள்வியாக தான் இருக்கு. ஆனால் தொடர்ந்து வந்து தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை மீண்டும் வந்து முன்னாள் அமைச்சர் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடம் வந்து இந்த சோதனை நடத்துவது ஒரு முக்கியமான காரணியாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வந்து இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது.